விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. திருப்பிரியன் சொல்றத வச்சு பாக்கும்போது விஜய் வராம இருக்கிறது நல்லதா அரசியலுக்கு? இல்ல, யாரையுமே அந்த மாதிரி எந்த ஒரு நடிகரோ எந்த ஒரு துறையை சேர்ந்தவர்கள் நீங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லுவது சரியல்ல நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா, இப்ப ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் மூலியமாக பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு, ரத்த தானம் போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அது அரசியல் ரீதியாக செய்யணும்னு நினைச்சாருன்னா அதை வரவேற்கணும் தான். நீங்க அவர் வந்த பிறகு அவர் விமர்சிக்கலாம், அவர் எடுக்கின்ற முடிவுகள் அதெல்லாம் குறித்து விமர்சிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் வந்து விஜய் அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் வர்றதுலயே நான் வந்து ரஜினி அவர்கள இருந்தோட கமல்ல இருந்தோ ஒரு பாடம் கற்கிறதா நான் பார்க்கிறேன். நீங்க இப்ப பொதுவாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு வந்து ரிட்டையர்மெண்ட் பாலிடிக்ஸ். இவங்க எல்லாம் எந்த வயசுல வர்றாங்க, எல்லாம் முடிச்சு படம் எல்லாம் நடிச்சு முடிச்சு இன்னும் அவங்க ஃபீல்டு எல்லாம் மார்க்கெட்ல நல்ல மார்க்கெட்டா இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம பார்த்தோம், விக்ரமும் பார்த்தோம், ரஜினிக்கும் அந்த ஃபீல்ட் மார்க்கெட் எல்லாம் இருக்கு. பட் அதனால ரொம்ப வயதான காலத்துல வர்றாங்க அப்படிங்கறது ஒரு விமர்சனமாக இருந்தது. அந்த விமர்சனம் அதுவே கூட அவருக்கு ரஜினி அவர்களுக்கு இந்த கொரோனா காலத்தினால என்னால நிற்க முடியல, அடுத்த தேர்தல் பார்க்கும் பொழுது எனக்கு 75 வயசு ஆயிடும், அப்ப நான் நிற்க முடியாதுன்னு சொல்றது அவர் ஒட்டுமொத்தமாக அரசியல் விட்டு நான் பெர்மனண்டா விலகிறேன். விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஓல்டேஜ் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த தருணத்திலேயே நம்ம என்ன சொல்ல போனா, நம்ம நல்ல மார்க்கெட் இருக்கும் பொழுது அந்த மார்க்கெட்டையும் பயன்படுத்திக்க, இன்னொன்று நம்ம களத்தை கொஞ்சம் படிப்போம், களத்தை கொஞ்சம் தயார் செய்வோம்னு அதை நோக்கி நகர நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு வந்து சில வேலைகளை கொடுத்து இந்த வேலைகளை செய்யுங்க, அந்த வேலைகளை செய்யுங்க. நீங்க என்ன சொல்ல போனா கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ்க்கு போங்க, நீங்க வந்து கிராமப்புற அரசியல் இது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நில்லுங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நில்லுங்க, அதுல சில சீட்ஸ் ஜெயிங்க அப்படின்னு சொல்வதன் மூலியமாக, அதுல வந்து தேவைப்பட்டா என்னுடைய படம் என்னுடைய கொடியையோ என்னுடைய படத்தையோ நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்வதன் மூலியமாக ஒரு கிராஸ் ரூட் பாலிடிக்ஸையும் அவர் மேற்கொள்ளணும். அதே நேரத்துல நீங்க வந்து களத்தை தயார் பண்ணணும், அதான் தன்னுடைய இயக்க நிர்வாகிகளுக்கும் அதை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத நோக்கி அவர் பயணப்படுறாரு. குழப்பம் இருந்துட்டே இருக்கு. ஒரு முறை ராகுலோடு அசோசியேட் ஆகிறாரு, இன்னொரு முறை மோடியோடு அசோசியேட் ஆகிறாரு, என்னன்றதை கிளியர் கட்டா சொல்ல மாட்டேன்றாரு, அது ஒரு சார்ஜ். அப்புறம் அவர் படத்துக்கு பிரச்சனைன்னு வருகிற போது ஆளும் கட்சியை வந்து இணங்கி போக வேண்டிய, ஆளும் கட்சியோடு இணங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு, அதையும் அவர் வந்து செஞ்சிடறாரு. மூணாவதுதான் ரொம்ப முக்கியம், திரு பிரியன் சொன்னது, எந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ் பக்கம் அவர் நிக்க போறார்? திராவிட அரசியல் அதை எதிர்த்து நிற்க போறாரா, இல்லை பாஜகவுடைய அரசியல் எதிர்த்து நிற்க போறாரா, இல்லை ரெண்டும் எதிர்த்து நிற்க போறாரா? இப்போ நீங்க கட்டமைக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல, இப்பவே சொல்லி கட்டமைச்சா தானே சரியா இருக்கும், அதையும் அதை செய்வார் அவர்? கண்டிப்பா. நீங்க கேட்ட முதல் கேள்வியில இப்ப வந்து விஜய் அப்படிங்கிற நடிகருக்கு இன்னைக்கு வந்து ஒரு 200-300 கோடி பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப விஜய்ங்கிற ஒரு தனிநபர் அவருக்கு பிரச்சனை வருது, நான் வந்து எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா அவரால் பாதிக்கப்படுறது, அவர் அந்த பாதிப்பை ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வளவோ பேரு இந்தியா பிசினஸ் வேற, அது யாராலையுமே ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களை தாண்டி வேற இடங்களுக்கு படம் செய்ய முடியுமா, அல்லது வேற யாராவது ரிலீஸ் செய்ய முடியுமாங்கிறதே இன்னைக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க விஜய் மட்டும் அது இருக்கு, நீங்க ரஜினியா இருக்கணும் இல்ல கமலா இருக்கணும், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஒரு குறிய வட்டத்துல சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கோம். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கொள்கை ரீதியாக நீங்க இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த கொள்கை ரீதியாக தயாரா இருப்பாரான்ற, கொள்கைக்கு போறதுக்கு முன்பு அவருக்கு வந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோடோ மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோட உரசல் அப்படின்னு வருகிற போது அந்த படம் ரிலீஸ் ஆகாது, வர்த்தக ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்னா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார்? அரசியல்னு ஸ்டாண்ட் எடுப்பாரா, இல்ல திரைப்படம் வர்த்தகம்னு ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு? இல்ல, நிச்சயமாக இதுக்கு முன்னாடியும் வந்து இப்போ நிறைய பேர் கோட் பண்ணாங்க, தலைவா படத்தை சுட்டி காமிச்சாங்க, இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அம்பை ஒரு படம் வந்துச்சு, எல்லா படங்களுக்கும் வந்து அவரு கிட்டத்தட்ட சில பேர் சொல்றது சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகப்பட்டது. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இந்த வர்த்தகம் முக்கியம், இந்த வர்த்தகம், ஏன்னா இந்த வர்த்தகத்தினாலதான் அவர் வந்து பெரிய லீடரா, அவர் கரிஸ்மேட்டிக் ஒரு நடிகரா இருக்காரு, அதை தாண்டி தான் அதுல இருந்தா அவர் லீடரா வரார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நேரத்துல நான் முரண்டு பிடிக்கிறேன், படம் ரிலீஸ் ஆகட்டி கூட பரவாயில்ல, நான் ஆளுங்கட்சி எதிர்க்கிறேன், இல்ல வேறு கட்சி மத்திய கட்சி எதிர்க்கிறேன், மாநில கட்சி எதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வர்த்தகமே பெரிய அடிவாங்க. அந்த மாதிரி முடிவுகளை யாருமே எடுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எந்த ஒரு நடிகருக்கு அந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல்ல இருந்து அவங்க எல்லாம் யாருமே துணிஞ்சலாம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற பாக்குறோம். ஏன்னா மிகப்பெரிய வர்த்தமாக மாறிவிட்டது. அதை நம்பி இன்னைக்கு முற்றிலுமா திரைப்படத்தை நிறுத்திட்டு நடிக்காம அந்த வர்த்தகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அரசியலுக்கு வரணும். வந்தார்னா அந்த கரிஸ்மேட்டிக் லீடருங்கிற பிம்பம் அவருக்கு கை கொடுக்காதுல்ல? அதுல இன்னொரு சிக்கல் இருக்குன்னா, நீங்க வந்து இப்ப வந்த இப்ப நீ திடீர்னு வர்றாரு அப்படின்னா
அதற்கு வந்து இப்ப அவர் சொல்ற மாதிரி ஒரு 50 லட்சம் நிர்வாகிகள் கூட இருக்கட்டும், அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அரசியல் மயப்படுத்தாம திடீர்னு வந்து இன்னும் சொல்லப்போனா விஜய் அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருக்கு வந்து அரசியல் புரிதல் எவ்வளவு இருக்கீங்க? ஆடியோ ரிலீஸ தவிர அவர் தாண்டி பல விஷயங்கள் எதுவும் பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அரசியல் பணி செய்யணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் பல விஷயங்களுக்கு நீங்க வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது குறித்த எல்லாம் ஒரு புரிதல் இருக்கா? காவிரி பிரச்சனை இருக்க பிரச்சனை குறித்து புரிதல் இருக்கா? இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் குறித்து புரிதல் இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ்ல வர என்னன்னா பல நேரம் இந்த ஊழல் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சில நேரம் வந்துடும். எல்லாற்றவற்றையும் அவருக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா, அவரோட கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா, அந்த புரிதல் எல்லாம் ஏற்படுத்தி ஒரு களத்தை செட் பண்ணிட்டு செய்ய முடியுமா கேக்குறேன். செய்ய முடியுமா, அரசியல் மயப்படுத்த முடியுமா? நீங்க டிஎம்கேக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் சொன்னாதான் அந்த அரசியல் தயாராவாங்க இளைஞர்கள். ஏடிஎம்கேக்கு எதிராக ஒன்று சொன்னாதான் அதுக்கு எதிரான ஒரு அரசியலுக்கு தயாராவாங்க. பிஜேபிக்கு எதிராக சொன்னாதான் தயாராவாங்க. அப்படிலாம் வெளிப்படையாக இவர் இப்பவே அரசியல் மையப்படுத்த முடியுமா வர்த்தகத்துக்குள்ளேயும் இருந்துட்டு? இல்ல அது முடியாது, நான் சொல்றேன். நீ வர்த்தகத்துக்குள்ள இருந்துட்டு அது செய்வதற்கான வாய்ப்புகளே இல்ல. மிக குறிப்பாக நீங்க வேற கட்சிகள் குறித்து கூட பேசலாம். நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற நீங்க மத்திய ஆளுகிற கட்சியோ இல்ல மாநிலத்தை ஆளுகிற கட்சியோ குறித்து நீங்க ஓரளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்பது நீங்க ஊடகமா பேசலாமே தவிர நீங்க வெளிப்படையாக நிச்சயமாக பேச முடியாது. நீங்க வந்து ரஜினி அவர்களை கடைசியாக ஒரு வைக்கும் ஒரு விமர்சனம் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டேன் சொன்ன பிறகும் தொடர்ச்சியா படம் நடிச்சுட்டே இருந்தார், அது எந்த பேனர்ல நடிச்சார், யார் ப்ரொடக்ஷன்ல நடிச்சார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் தவிர்த்துட்டு இல்ல நான் முழுமையாக நான் வந்து திரைப்படம் எனக்கு போதும், எனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுறேன், நான் முழுக்க முழுக்க அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரணும். அதே நேரத்தில் அந்த அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும் பொழுது அதற்கு களம் தயாராக இருக்கு. களம் நான் சொல்றது அவருடைய ரசிகர்கள் அதை அரசியல் மயப்படுத்தப்பட்டு அதற்கு தயாராக இருக்கணும். அதை நோக்கி ஒரு பயணிக்கிறார் வந்து நான் பார்க்கிறேன். சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க, ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃபிரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.